Welcome to Viji's web Academy in this session we shall see CBSE NCRT class 5 Hindi lesson 2 activities shortly I will be uploading the next lessons also so please subscribe to this channel so that you can get notified Now let's move on to the lesson.

வேர்டுக்கு வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஃபெஸ்டிவலோட நேம் இப்ப நம்ம வந்து எப்படி ஜனவரி மாசத்துல பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா ஸோ அதே மாதிரி சில ஊர்ல வந்துட்டு இதை கிச்சடி அப்படின்னு சொல்லி சொல்ல

ஸோ எப்போ சோ எப்போவாவது இந்த மாதிரி ஆயிருக்கா என்ன அப்படின்னா சூரஜ் பில்குல் ஹீ ந சன் வந்து வந்து வெளியவே வராமல் நமக்கு வெளிச்சமே வராமல் எப்பவாவது ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆச்சுன்னா சூரிய பகவான் வரல வெளியில் அப்படின்னா என்ன ஆகும் சாரும் ஓர் எல்லா பக்கமும் நாலா பக்கமும் அந்தேரா ரஹேகா ரொம்பவே இருட்டா இருக்கும் சூரிய சூரஜ் சே மில்னே வாலி கர்மி சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கர்மி அந்த உஷ்ணம் அந்த வெளிச்சம் ஒரு சக்தி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் ஸோ நமக்கே தெரியும் சன்ல இருந்து நமக்கு நிறையவே சக்திகள் கிடைக்கும் விட்டமின் டி டி த்ரீ இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் இல்லையா ஸோ அது எதுவுமே கிடைக்காம போயிடும் நகி மிலேகி இசுசே கனிஷ் தத்வ பி நகி மிலேங்கே பேடு பவுதோ மர்ஜானே லகேங்கே ஸோ நமக்கு வந்து இந்த எந்த விதமான மினரல்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது அதே டைம் பேடு போதை மரங்கள் செடி கொடுகள் எல்லாமே வந்து இறந்து போயிடும் அதால வாழ முடியாது இது கூட ஏதாவது கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க சன் இல்ல நமக்கு வந்து சன் இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது ரைட் இன் யோர் ஓன் வர் சில்ட்ரன் பாகனே சே சமைக்காஹ இதுமே வந்து நம்ம போ லெசன்ல பார்த்த கூடிய லைன் வெளியில பார்க்கும் டைம் ஆனதுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்னு வந்துருந்துச்சு இல்லையா ஜின்கே பாஸ் கடி நகி ஹோத்தி ஸோ யாருக்கிட்ட வந்து கடின வாட்ச் கிளாக் இல்லையோ இல்லையோ வாட்ச் கிளாக்ய்தரத்தேக சமைக்கா அனுமான் அப்படின்னா இந்த டைமை வந்து எப்படி கணிக்கிறாங்க சோ அந்த காலத்துல வாட்சஸ் இருக்காது இல்லையா சோ எப்படி வந்து நேரத்தை வந்து அவங்க கணிச்சாங்க அப்படிங்கறதுதான் கொஸ்டின் சாரோந்தர கொஹரா கே காரன் ஸோ நாலா பக்கமும் கொஹரா அப்படின்னா பணி ஸ்னோ மிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா ஸோ அதான் கொஹரா கே காரன் அந்த நால சமைக்கா அந்தாசா நகி ஹோ பார் அகாக நம்மளுக்கு வந்து இது என்ன டைம்னு சொல்ல முடியல மே கொஹரே கே காரன் சர்தியோ அப்படின்னா வின்டர் சீசன் ஸோ அப்போ வந்துட்டு பனிக்காலத்துல பனி மூட்டங்கள் இருக்க கூடியதுனால சூரஜ் திக்காயி நகி தேதாக சன் வந்து வெளியவே வராது தெரியாது நமக்கு லோக சூரிய கி ஸ்தித்திக்கே சே சமைக்கா அந்தாசா லகாத்தேக ஸோ அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து சூரிய பகவானோட வச்சுதான் அது அது எங்க இருக்குன்னு வச்சுதான் டைமை வந்து கணிச்சாங்க சமைக்கா அந்தாசனா அந்த நேரத்தை வந்து கணிச்சாங்க ஜின்கே பாஸ் கடி நகி ஹோத்தி யாருக்கிட்ட வந்து அப்போ வந்து கிளாக்ஸ் கிடையாதோ வே சமைக்கா அனுமான் சூரஜ்கி சடுதி இந்த டைமை வந்துட்டு எப்படி அவங்க கணிச்சாங்க அப்படின்னா சூரஜ் சன் வந்து சடுத்தி எப்போ வெளியே வருமோ படுத்தி கீழே இப்ப ஈஸ்ட்ல உதிச்சு மேல வருது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது படுத்தின்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும் அப்புறம் உதர்த்தி மேல வந்துட்டு திருப்பி வெஸ்ட்ல வந்து அது மறைஞ்சிரும் இல்லையா உதர்த்தி ஸ்தித்திஸே லகா தேகே அதுக்கேத்த மாதிரி நம்ம டைமை வந்து கணிக்கிறோம் ராத்துக்கே சமயம் ராத்திரியில வந்து ஆஹ் அந்த பஹர் கே அனுசார் रहते हैं सो रात्रीयूं கூட அதே மாதிரி தான் கணிக்கிறோம் நம்ம வந்துட்டு रात्रीல நீலாவே பேஸ் பண்ணி கூட சில டைம்ஸ் வந்து எப்படி விடிய காலம் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த டைம்ல மக்கள் வந்து இது பேஸ் பண்ணி தான் டைம பிரிடिक्ट பண்ணாங்க तुम्हारी जुबान सो अगेन दिस इज योर ओन थिंकिंग दा आज ही लोग के उटे के

கீ இன் வாக்கியோங்கோ அப்பனே கர்கி பாஷாமே இல்லோ ஸோ இது இந்த சென்டென்சஸை வந்துட்டு நீங்க வந்து உங்க வீட்டில் எப்படி பேசுவாங்களோ அதுபடி நீங்க எழுதணும் அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பேசிக்கிறாங்க ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நம்ம வந்து எழுத்து போத்திட்டு தூங்கணும் அப்படின்னா என்ன இன்னைக்கு வந்து இந்த மா எல்லாரும் எந்திரிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அதுதான் இது நெக்ஸ்ட் வந்து ஜ பாகு கே தே இந்த லை வந்து எப்படி சொல்றோம்னா ஜல்டி ஜாக்கர் தேக்கோ சீக்கிரமா ஓடி போய் பாரு கேலே கே பத்தே ஆயா யா நகி வெளியே வந்துட்டு அந்த வாழை இலை வந்திருக்கா இல்லையா கேலேனா வாழைப்பழம் இல்லையா ஸோ வாழை இலை அதில் இருக்க இலைகளை வந்து விற்பாங்க ஸோ அது வந்துருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு ஸோ சில்ட்ரன் அகெய்ன் திஸ் இஸ் ஓன் சென்டென்ஸ் யூ கேன் ஃப்ரேம் யுவர் ஓன் சென்டென்ஸ் கேன் ஆஸ்க் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் ஃபார் ஹெல்ப் மாதா பித்தா கி சஹாய் நீங்க இது எழுதுங்க பாரத் तेरे रंग अनेक சோ अनेक அப்படின்னா மெனி மெனி டைப்ஸ் ஸோ இதை சொல்றோம்ல இந்த ஃபெஸ்டிவலை வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இது விவிததா ஹமாரே தேஷ்கி பஹான் ஹே ஸோ டைவர்சிட்டி இல்லையா ஸோ நம்ம வந்து ஒரே நாடா இருந்தால் கூட யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம் நம்ம விதவித ஒவ்வொரு ஸ்டேட்டும் விதவிதமான கல்ச்சர்ஸ் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரும் ஃபசலோங்கே தியோஹார் அதாவது இந்த கிராப்ஸை வந்து பேஸ் பண்ணின ஃபெஸ்டிவல்

ஜான்காரி இக்கட்டி கரோ ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் அஞ்சஞ்சு குழந்தைங்களா குரூப் ஆக்டிவிட்டி இது சேர்ந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை இக்கட்டி கரோ அப்படின்னா கேதர் பண்ணுங்க ஓகேவா ஸோ எப்படி கேதர் பண்ணலான்னா நீங்கள் வந்து பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணலாம் ஜான்காரி சித்திரை ஃபோட்டோகிராஃபி கலெக்ட் பண்ணலாம் கஹானி ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணலாம் கவிதா போயம்ஸ் எழுதலாம் சூச்சனா பூர்வக் சாமக்ரி கெருப் அதாவது டிஸ்கிரைப் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து எழுதலாம் இதென்னா ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் இப்போ பாஷா பாஷா அப்படின்னா லாங்குவேஜ் கப்படே கப்படே அப்படின்னா இந்த க்ளோத்ஸ் பீப்புள் வேர் இல்லையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளோத்ஸு நயே வர்ஷ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூ இயர் ஃபெஸ்டிவல்ஸ் போஜன் சாப்பாடு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது லோக கலா அப்படின்னா பீப்புளோட ஆர்ட் ஒர்க்ஸு லோக சங்கீத் அப்படின்னா பீப்புளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடல்கள் க டான்ஸஸ் ஸோ அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இந்தியாவில் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஃபார்ம் குரூப்ஸ் ஆஃப் ஃபைவ் அண்ட் டிஸ்கஸ் சில்ட்ரன் தட்ஸ் ஆல்

अनेक ना डिफरेंट लैंग्वेजेस इन इंडिया जैसी गुजराती मराठी बंगाली गढ़वाली, तमिल कन्नड पंजाबी ओडिया तेलुगु नेपाली असमिया सिंधी मलयालम हिंदी इत्यादि सो दीजा आर द डिफरेंट टाइप्स ऑफ लैंग्वेजेस वी स्पीक நெக்ஸ்டு கப்படே க்ளோத்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர் பிராந்த்க்கே பரிதானோ மே மே ஸோ அதாவது பிராந்த் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுவோம் ஸோ மெயினாக வந்து சாடி சூட் லெஹெங்கா ஸோ விஹ் விவாகம் அப்படின்னா கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வி வேர் ஸ்த்ரீயோங்க அதே மாதிரி புருஷோங்கு வந்து பார்த்தீங்கன்னா தோத்தி, குர்த்தா லுங்கி பைஜாமா இதெல்லாம் வந்து வேர் பண்ணுவாங்க அதே மாதிரி நை நிவர்ஷ் நம்ம வந்து நியூ இயரை வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா இட் இஸ் நாட் ஒன்லி ஜனவரி ஃபஸ்ட் இஸ் கன்சிடர்ட் நியூ இயர் ஸோ நமக்கு வந்து ஏப்ரல் மந்தில் மார்ச் மந்தில் வந்து சில பேருக்கு வந்து வரும் அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க அலகல ஜகஹோம் பர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நியூ இயர் இஸ் பீயிங் செலிப்ரேட்டட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஹோத்தாக ஜெய்சே பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அதை வந்து பைசாக்கி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பைசாக்கி அப்படின்னா இட் இஸ் த வெல்கமிங் ஆஃப் த ஸ்ப்ரிங் சீசன் அதுதான் வந்து பைசாக்கிங்கிறதுக்கு அர்த்தம் அதே மாதிரி ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா அது உகாதி அப்படின்னு சொல்கிறோம் கேரளில் பார்த்தீங்கன்னா விஷு அதே மாதிரி தமிழ்நாட்லையும் நமக்கு வந்து எவ்ரி இயர் நமக்கு பேர் மாறும் அதுக்கு அப்புறம் மகாராஷ்டிரா அதில் வந்து பார்த்தீங்கன்னா குடி படுவா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சு நம்ம நியூ இயரை வெல்கம் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸோ போஜனம் அப்படின்னா ஃபுட் இல்லையா அலகல ராஜ்யமே அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து அலகல பிரக்கார்கே போஜன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது இந்தியாவில் ஜெய்ஸே தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சில்ட்ரன் சோலே பட்டூரே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ராஜ்மா அந்த கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல மக்கி கீ ரோட்டின்னா மக்கா சோளம் மாவில் செய்யக்கூடிய அந்த சப்பாத்திஸ் ரோட்டிஸ் இப்போ சர்சோங்கா சாகு சர்சோம் அப்படின்னா அந்த மஸ்டர்டு சீட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் விளையக்கூடிய செடிகள்ல இருந்து செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் ஸோ இதெல்லாம் பஞ்சாபோட ஸ்பெஷாலிட்டிஸ் அதே மாதிரி தக்ஷின் பாரத்தில் வந்து தோசா இட்லி சாம்பார் இதெல்லாம் வந்து சவுத் இந்தியாவில் அப்புறமா பாக்ரா பாகர்வாடி டோக்லா தேப்லா இதெல்லாம் வந்து குஜராத் மாநிலத்தோட வெரைட்டிஸ் அதே மாதிரி ரோகன் ரோகன் ஜோஷ் ரீஸ்தா தம் தாலு ஆலு அப்புறமா வாஸ்வான் இதெல்லாம் வந்து காஷ்மீரோட ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் அப்புறம் மாச் பாத் சுக்தோ மிஷ்டி தோஹி தோயி அது பங்கால் வெஸ்ட் பெங்காலோடது தால் பாட்டி சுர்மா தாலில் செய்யக்கூடிய டிஷ்ஷஸு அதுக்கப்புறம் கட்டேக்கி சப்ஜி இதெல்லாம் வந்து ராஜஸ்தானோட ஸ்பெஷாலிட்டிஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வெரைட்டிஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து லோக கலா அப்படின்னா அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய கலைகள் ஆர்ட் அதெல்லாம் தான் ஸோ இப்போ தமிழ்நாடு எடுத்துகிட்டிங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா தலையாட்டி பொம்மை ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் எது எது ஃபேமஸ் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பீகாரில் பார்த்தீங்கன்னா அது வந்து மதுபனி தக்ஷின் பாரத்தில் டோட்டலாக சவுத் இந்தியாவில் என்ன எழுதியிருக்காங்கன்னா சித்தர் தமிழ்நாடுல தஞ்சாவூர் அடுத்தது திபெத் அப்படி அங்க வந்துட்டு தங்கக் பாத் சீத் ராஜஸ்தான்ல வந்துட்டு பிச்சுவை அதுக்கப்புறமா தக்ஷின் பாரத் தத்தா பெங்கால வந்துட்டு பாட்டிக் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ் ஆர் பீங் தேர் நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்துட்டு லோக சங்கீத் அலகு பாஷா அவர் சன்ஸ்கிருதி ஹோனே சே லோக் சங்கீத் பி அலகு ஹோத்திஹெ ஸோ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் பேசுறதுனால நம்மளோட பாடல்கள் அந்த டைப்பெல்லாம் இருக்குது இல்லையா நம்மளோட நாட்டுப்புற பாடல்கள் இதுவே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டிஃபர் ஆகும் பாரதிக்கே லோக சங்கீத்துமே அலகு பிராந்தோங்கி லோக்ககீத்தும் அதான் லோக கீத்தோன்னா மக்களுடைய பாடல் நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்மளால் பார்க்க முடியுது அப்புறமா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் சாரங்கு துர்கா சோரட் பீலு இத்தியாதி ராகு லோக, சங்கீத்துக்கா முக்கிய ஹிஸ்ஸாக இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டில் நமக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடிய இல்லை பாட்டு பாடக்கூடிய நேம்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து இட் இஸ் யுவர் ஓன் ஆன்சர் சில்ட்ரன் யூ கேன் டிஸ்கஸ் வித் பீப்புள்ஸ் யூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி ஸ்டேட் யூ கேன் டிஸ்கஸ் வித் தம் அண்ட் ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட் சில்ட்ரன் ஓகே

ஹாருமே சோ அந்த தீபாவளி அன்னைக்கு கர்கி ரூப்ரேகா ரூப்ரேக்கா வந்து அதாவது வீட்டை வந்து நல்லா கலையாக அலங்கரிச்சு பதில் ஜாத்திஹெ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீட்டை பார்க்கவே பகுத்து கரீதாரி ஹோத்தேக அதான் ரொம்பவே நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ரிச்சாக இருக்கும் வீட்டை பார்க்கும்போது ஹம் தூசுரோங்கோ உபஹார் தேத்தேஹ தூசுரோன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மற்றவர்களுக்கு உபஹார் அப்படின்னா கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவோம் அவர் ஹமேபி பகுதே உபஹார் மில் நம்மளுக்கும் நிறையவே கர்மே வீட்ல வந்துட்டு மா அவர் தாதி அம்மாவும் பாட்டியும் சேர்ந்துட்டு விபின்ன தரக்கி வியஞ்சன் பக்வான் தத்தா மிட்டாய் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுவாங்க கர்கோ சஜாயா தாத்தா ஜாத்தாஹ சஜாயா அப்படின்னா வீட்டை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க ஆங்கன் மே ஆங்கன்னா வீட்டுக்கு வெளிப்புறம் அப்படி சொல்லுவோம் இல்லையா யார்ட் சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி அங்கன் மே ரங்கோலி பனாயி கோலம் போடுவோம் கலர்ஃபுல்லா ரங்கோலிஸ் போடுவாங்க கர்மே சப் நயே வஸ்திர்தேக எல்லாருமே நல்ல புது துணிகளை உடுத்திக்குவோம் சுப்சேகி காலையிலிருந்தே கர்மே சஹல் பஹல் ஹோ ஜாத்திக அதாவது தடபுடலா வேலை நடந்துட்டே இருக்கும் ஃபெஸ்டிவல்ஸ்னா ராத்துக்கோ ராத்திரியில வந்து அந்த கோர்ட்யார்டில் ஆங்கன்ல வந்து அன்கிந்த் தீபம் சே ஸோ தீபாவளி அப்படின்னாலே விளக்குகள் இல்லையா தீபெல்லாம் ஏற்றி வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க சாரோ ஓ ரோஷினி அதாவது எல்லா நாலா பக்கமும் நல்ல ரோஷினா பிரைட்னஸ்ஸாக இருக்கும் அன்னைக்கு சப் குஷ் ரகத்தேங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருப்போம் தீபாவளி கே தின் தீபாவளி விடிய காலமே அம்மா வந்து நம்மள வந்து எழுப்புவாங்க ஹம் நகா தோக்கர் நல்லா குளிச்சு தயார் ரகத்தேக நல்லா தயாராயிடுவோம் மே தாதி கே சாத் ஆங்கன் மே நான் வந்து என்னோட பாட்டி கூட அந்த ஆங்கன் வீட்டோட வெளிப்புறத்துல முற்றத்துல வந்துட்டு ரங்கோலி ரங்கோலி போடுவேன் இஸ்கே பாத் அதுக்கப்புறமா பிதாஜி கே சாத் என்னோட அப்பா கூட தோஸ்தோம் தத்தா சம்பந்தியோம்கே கர் மிட்டாயியா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து மிட்டாயி ஸ்வீட்ஸு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் தப்தக் தாதி கர்மே அது அப்போ அதுக்குள்ளார நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளார பாட்டி அம்மாலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க விபின்ன தரக்கே பக்குவான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் dishes, ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வைப்பாங்க மே மா ஒரு பித்தாஜி மில்கர் கர்கோ சஜாத்தேகை நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து வீட்டை வந்து சஜாத்தேனா டெக்கரேட் பண்ணுவேன் பிதாஜி ஆங்கன்கே ரங்கு பிறங்கே பிஜிலி கே பல்பு லகாத்தேங்க ஸோ கலர்ஃபுல்லான லைட்ஸ் இல்லையா பிஜிலாம் எலக்ட்ரிசிட்டி இல்ல குட்டி குட்டி எல்இடி லைட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் போட்டு கோர்ட் யார்டை டெக்கரேட் பண்ணுவாரு அப்பா ஷாம்கோ ஈவினிங் ஆச்சுன்னா ஹம் நயே கப்படே பயன்தேங்க புது துணியெல்லாம் உடுத்திட்டு லக்ஷ்மி பூஜா வந்து அன்னைக்கு பண்ணுவோம் லக்ஷ்மிக்கு பூஜா கர்த்தேங்க பூஜா கே பாது பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா மிட்டாயி அதுல பூஜையில வச்சு

அப்படின்னா ஒரு ஆயில் சீடு அதுல இருந்தா நமக்கு என்ன என்ன கிடைக்குது நல்லெண்ணெய் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம்ல ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இந்த எள்ளிலிருந்து தான் கிடைக்குது இட் இஸ் அண்ட் ஆயில் சீடு இசுசே தேல் நிக்கலா ஜாத்தாஹோ அதான் இதுல இருந்து நமக்கு எண்ணெய் கிடைக்குது இஸ்கா தேல் ரூபோமே தோன சோ இந்த எல்ல வந்துட்டு பீஜ் அப்படின்னா நம்ம சீட்ஸாகவும் தேல் அப்படின்னா எண்ணெய் வடிவத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் கை வியஞ்சனோமே இஸ்கே தேல்கா பிரயோக கர்த்தேகன் ஸோ நிறைய டிஷ்ஷஸில் வந்து நம்ம இந்த எ எள்ளை நல்லெண்ணெய் ஊற்றி சமைப்போம் ஆச்சார் தத்தா மிட்டாயோமே இசே பீஜ் ரூப்மே பிரத்தியோகர்த்தேக பிரயோகர்த்தேக ஸோ இப்போ வந்து எள்ளு உருண்டை இல்லை வேற ஏதாவது ஸ்வீட்ஸ் கா டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம இதை சீட்ஸாக

எள்ளோட எண்ணெயை வச்சு கூட விளக்கேற்றுவோம் எள்ளை வச்சு பூஜை பண்ணுவோம் இஸ்கே தேல்கா தியா அதான் அந்த விளக்கு வந்து எண்ணெய் வச்சு இந்த எண்ணெய் வச்சுதான் ஏற்றுவோங்க சுபஹ்மானா ஜாத்தா இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் இதை வச்சு விளக்கேத்துனா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கே தும் ஜாந்தி ஹோக்கி தில்சே தேல் பனாதாக என்ன உனக்கு தெரியுமா இந்த மாதிரி எள்ளில் இருந்து எண்ணெய் வரும் அப்படிங்கிறது அவர் கின் சீஸோஸே தேல் பனாதாக வேறு எந்தெந்த பொருட்கள்லேருந்து நமக்கு எண்ணெய் கிடைக்குது ஹோசகே தோ தேல்கி துக்கான்மே ஜாக்கர் பூச்சோ ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஸோ யூ கோ டு த ஆயில் ஷாப் அண்ட் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் எது இதெல்லாம் இருந்தால் ஆயில் வருது அப்படிங்கிறது ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம் தில்கே ஆவா அலாவா ஸோ இந்த எள்ளலுக்கு பதிலாக வேறு எதுலேருந்துலாம் நமக்கு என்ன வருது அப்படின்னா மூங்குஃபலி மூங்குஃபல்னா கடலை ஸோ இருந்து கடலை என்ன கிடைக்கும் இல்லையா வேர்க்கடலை சொல்வோம்ல நட் அடுத்தது சர்சம் சர்சோன்னா மஸ்டர்டு கடுகு சொல்வோம் அடுத்தது நாரியல் நாரியல் அப்படின்னா இருந்து வர்றது தேங்காய் எண்ணெய் பாதாம் இருந்து வர பாதாம் ஆயில் அந்த மாதிரி நிறையா சூரியகாந்தி ஆவ்லா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூக்கள் சூரியகாந்தினா சன்ஃப்ளவர் சீட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் நமக்கு கிடைக்கிது கே ஏக்கத்திர கியா ஜாத்தாக அதாவது இந்த எண்ணெய்கள் எல்லாமே வந்து அதோட சீட்ஸ் இருக்குது இல்லையா இப்போ கடலை எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா வேர்க்கடலையும் ஒன்றா சேர்த்திக்குவாங்க மஷினோஸே இசே சஃபல் கியா ஜாத்தாக ஸோ மெஷின் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க அவர் சுக்காயா ஜாத்தாக நல்லா இதெல்லாம் ட்ரை பண்ணிவிடுவாங்க இப்போ தேங்காய்னு எடுத்துட்டீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா கொப்பரை மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இஸ்கே பாத் அதுக்கப்புறமா இன்ஹே மெஷினோமே டால்தாக இதுக்கு தனியாக மெஷின் இருக்குது ஸோ அதெல்லாம் செக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மெஷின்ஸில் போடுவாங்க அந்த காலத்தில் மாடுகளெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செக்காக ஆட்டினோம் இப்போல்லாம் மெஷினாக மாறிடுது மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ மெஷினோமே இன்ஹே கூட்டா அவரு மஸ்லா ஜாத்தாக நல்லா அதில் வந்து

கேத்தி அப்படின்னா ஃபீல்டு வயல் பகுத்ஸே லோகோங்கோ கி ஜானி பஹானி துனியா கா ஹிஸ்ஸா நகிஹ நம்ம வந்துட்டு இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப தெரியாது ஆக்சுவலா

ஸோ லோகோங்கோ நகிஹம் சிட்டி பீப்புளுக்கு இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாது ஹமாரி ஜிந்தகி கிஸ் தக் துடி உயிக இப்போ நம்மளோட சிட்டி கல்ச்சர் வந்து எப்படி இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் கூட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தேஷ்கே கை ஹிஸோமே ஆஜ் கோ ஜிந்தா ரஹ்னே கேலியே பகுத் மெஹனத் அதாவது இப்போ நிறைய ஃபார்மர்ஸே இல்லை அழிஞ்சிட்டு வர இல்லையா ஸோ இப்போ வந்து எப்படி அவங்கள வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் ஏன்னா ஃபார்மர்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடே கிடைக்காது இல்லையா ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் மெஹனத் பகுத் மெஹனத் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவர் சங்கர்ஷ கர்ணா படுத்தாக அவங்க சர்வைவலே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு அகர் எஹ் ஜானே கி கோஷிஷ் கரே அதாவது நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்க விரும்பணும் என்னன்னா ஹம் தின் பர் ஜோ சீசோ காத்தேக நம்ம காலையிலிருந்து நைட்

ஆலூக்கி பகோடி பர்ஃபி ஓர் ஐஸ்கிரீம் ஸோ இதெல்லாம் வந்து டிஷ்ஷஸோட நேம்ஸ் இல்லையா இன் தீனோ சீஸோங்கே பாரேமே நீச்சே தியே கையே பிந்துவோங்கோ தியான்மே ரக்தே ஹூயே அதாவது இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷ்க்கு இங்கே கீழே மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களையா ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா जानकारी इकट्ठी करो और मेरी कहानी के रूप में इसे लिखो सो so, किन चीजों से बनाती है इप आलू की पकोड़ी எடுத்துடிங்கனா அது வந்து என்ன திங்ஸ் வச்சு நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எழுதணும் இப்போ ஆலுன்னா என்னது பொட்டேட்டோ இல்லையா பொட்டேட்டோல செய்யக்கூடிய பஜ்ஜி பக்கோடா அதுக்கு என்னென்ன வேணும் கடலை மாவு பொட்டேட்டோஸ் எண்ணெய் அதெல்லாம் எழுதணும் அதே மாதிரி பர்ஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்ஃபி எதுல செய்யறாங்க தேங்காய் வேணும் சக்கரை வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸோ ஐஸ்கிரீம் எடுத்துட்டீங்கன்னா வாட் ஆர் திங்ஸ் தட் இஸ் தி பஸ்ட் கொஸ்டின் இப்ப ஆலு ஆலுக்கி பக்கோடி மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆலு ஸோ ஆலு வந்து பொட்டேட்டோ எங்க நிறைய விளையுது அடுத்தது கடலை மாவு வேணும்ல ஸோ அது எங்க நிறைய அது வந்து எந்த ஸ்டேட்ல உருவாச்சு எவ்வளோ விளையுது ஹூஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹம்தக் தக் பகுஞ்சினே கா உன்கா சஃபர் கியாக இப்போ வந்து ஹம்தக் தக் அது வந்து பேக்கெட்ல போட்டு நமக்கு ரெடியா வீட்டில் வந்துருது இல்லையா கடலை மாவு இப்போ பொட்டேட்டோஸ் வந்து இருந்து டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறோம் ஸோ அது நம்ம கைக்கு வர சேரதுக்கு என்னென்ன process தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறது you have a discussion for this children okay again continuing with the same kin kin haathon se hokar hum தக் பகு யார் யார் மூலயமா ஃபர்ஸ்ட்டு அதை வந்து ஃபார்மர்கிட்ட இருந்து ஸோ ஃபார்மர் எடுத்து அதை வந்துட்டு கிளீன் எல்லாம் பண்ணி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க ஸோ இருந்து நமக்கு அது வந்து நமக்கு ஷாப்ஸ்க்கு வருது ஸோ அந்த மாதிரி யார் யார்கிட்ட இருந்து அது பாஸ் ஆகி வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இஸ் பூரே சஃபர் மே கிங் லோகோங் கி கித்னி மெஹனத் ஸோ இந்த ப்ராசஸில் எந்தெந்த பீப்புள் எவ்வளோவ்ளோ அதை வந்து கஷ்டப்பட்டு அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வராங்க பண்றாங்க இப்ப பொட்டேட்டோஸ் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஃபார்மர் வந்து அது எப்படி விளைவிக்கிறாரு அது எவ்வளவு நாள் அதை பாத்துக்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பீப்புளோட ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் யுவர் ஈட்டிங்ஸ் வந்து நீங்க பார்க்கணும் இன் லோகோ மே இசே கிஸ்கோ கித்னா மனாஃபா மில்தாக ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க பண்றாங்க இல்லையா ஸோ அதுக்களுக்கு அதுக்கான பயன் அவங்களுக்கு நிஜமாலுமே கிடைக்குதா எவ்வளோ எவ்வளோ வந்து அவங்களுக்கு அதுல வந்து லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து திங்க் பண்ணி பார்க்கணும் அகலே வருஷ கக்ஷா சஹ் மே ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஸ்டாண்டர்ட் நீங்க இல்லையா அப்போ வந்து சாமாஜிக் ஏவம் ராஜநைத்திக் ஜீவன் கே ஸோ யூ வில் பி ரீடிங் அபவுட் த சோஷியல் பொலிட்டிகல் லைஃப் அப்பெல்லாம் படிப்பீங்க ல படிப்பீங்க டோ சஃபர் மே ஷாமில் லோகோங்கி தினச்சரியா பத்தா கர்னேக்கா மௌக்காபி மில்லைகா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க சோ சோஷியல் சொசைட்டியில் எப்படி எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு நமக்கு வந்து இந்த சாப்பாடெல்லாம் உற்பத்தி பண்ணி தராங்க அவங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்குதா என்ன அப்படிங்கிறது யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் ஓகே ஸோ த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் காஸ் பக்வான் கயா ஷஹர் தில்குட் கேலியே பகுத் பிரசித்த है ஸோ தில்குட் அப்படின்னா எள்ளில் செய்யக்கூடிய எள்ளு உருண்டைன்னு சொல்லுவோம்ல எல்லையும் வெல்லமும் சேர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு ஸோ இது வந்து இட் இஸ் ஃபேமஸ் இன் த சிட்டி ஆஃப் கயா हமாரே தேஷ்மே சோட்டே படி ஐசே கை ஜக ஸோ நம்ம நாட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி பெரிய சின்ன நிறையா இருக்குது ஜோ மஷூர் ஸோ ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் வந்து தே ஆர் ஃபேமஸ் இல்லையா காஸ் பக்குவான் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் அப்படினே பரிவார்க்கே லோகோசே பத்தாக்கர் கே ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிற மக்கள் கிட்ட நீங்கள் பேசிட்டு உங்களோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் என்ன அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ திஸ் இஸ் ஐ அம் லீவிங் இட்டு யார் ஓன் சில்ட்ரன் ஓகே பிச்சலே டோ வருஷமே ஸோ லாஸ்ட் டூ இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு காம்வாலே சப்தோங்கே பாரமே ஜனா இந்த காம்ால ஷப்தபா வேர்பல்றோம் இல்லையா கிரியான்னு சொல்றோம்ல ஸோ அதை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க சோ கிரியா அப்படின்னா வேர்ப்னா என்னது டாஸ்க் டு டூ சம் ஆக்டிவிட்டிஸ் இல்லையா சோ ரன்னிங் ட்ரிங்கிங் இது எல்லாமே வந்து வேர்ப்ஸ் தான் सो so, इन शब्दों को क्रिया भी कहते हैं क्योंकि क्रिया का संबंध कोई आ, काम करने सो so, क्रिया अपडीना टू डू एक्ट वर्क अददा क्रिया नीचे किचड़ी बनाने की विधि सो किले बंदिट खिचड़ी ने एक डिश இருக்குលையா सो ಅದ எப்படி பண்றதுကான विधि ना गाइडलाइंस रूल्स இருக்கு इसमें बीच-बीच में कुछ क्रियाएं छूट गई है सो इधरक நடுले சில वर्ब्स सो यू हैव टू फिल इन द ब्लैंक्स

அப்படின்னா ஜிஞ்சர் அது வந்து ட்வெண்ட்டி கிராம்ஸ் லசுன் அப்படின்னா பூண்டு கார்லிக் சொல்வோம் இல்லையா அது அப்புறம் கே தானே அப்படின்னா ஏலக்காய் தால் சீனி தால் சீனா அந்த பருப்பு வகைகள் ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஸோ கேன் கண்டினியூ வித் திஸ் சே தண்ணி பானினா தண்ணி தால் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் ஸோ அது எல்லாமே குவான்டிட்டி ஸோ ஆல் தீஸ் ஆர் ஹவு டு ஹவு வில் யூ மேக் கிச்சடி ஸோ இப்போ நமக்கான ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா விதி என்னென்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இலாய்ச்சி தால்ச்சீனி அவர் லவுங் மே தோடா தோடா பானி ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஏக்கு சோட்டா சம்மச் டால் தேகை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இது என்ன பண்ணும் பீஸ் டேஷ் லேன்னு அங்கே கொடுத்துருக்கோம் ஸோ ஆன்சர் வந்துட்டு பீஸ் லே ஸோ யூ ஹாவ் டு மிக்ஸ் எவ்ரி திங் டுகெதர் அதிரக் அவர் லசுன்கோ அதிரக்னா என்ன சொன்னோம் ஜிஞ்சர் லசுன் அப்படின்னா பூண்டு இது எல்லாத்தையும் இக்கட்டா பீச் கரண்டியும் நல்லா இடிச்சிட்டு இது கூட சேர்த்திடணும் பேஸ்ட் கரலே பேஸ்ட் பண்ணிக்கணும் தால் கோ கடாயி மே டாலோ ஸோ தால்னா பருப்பு இல்லையா ஸோ அதை வந்து கடாயில போட்டுட்டு அவர்

அப்போ தால் நிக்கால்கர் அப்போ அந்த பருப்பெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும் பீஸ்லே அப்படின்னா யூ ஹாவ் டு கிர நல்லா அதை மசிச்சு வச்சுக்கணும் தேல்கோ கூட்டு குக்கர்மே டால்கர் கரம் கரோ ஸோ தேல்னால் எண்ணெய் வந்து குக்கரில் ஊற்றிக்கோங்க தேல் கரம் ஹோனே பர்தான் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தேஜ் பத்தே அவர் ஜீரா டாலோ ஸோ அந்த பிரியாணி ஏல மாதிரி இருக்குல்ல அது அப்புறம் ஜீரகம்லாம் போட்டு தாளிக்கணும் ஜீரா ஜப் சட்டக்குத்தே லகே ஜீரகம் எப்ப வெடிக்குதோ சட்டத்தினா வெடிக்கும் இல்லையா தாளிக்கும் போது அப்ப நம்ம என்ன டால்கர் வெங்காயத்தை போடணும் அதுக்கப்புறமா சுன்ஹரா புரா ஹோனே தக் அதாவது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ அதிரக்கல சுன்கா பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அது கூட போட்டு நல்லா பக்காவோ பக்காவோன்னு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதெல்லாம் டேஷ்ல கொடுத்துருக்காங்க ஸோ வாட் எவர் ஐ ஹவ் சர்க்கிள் இட் தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் யூ சில்ட்ரன் அடுத்தது துளி ஹுயி தால் சாவல் அதாவது வேக வச்சு வச்சிருக்க பருப்பு அரிசி சப்ஜியா வெஜிடபிள் எல்லாத்தையும் அச்சு தரஃப் மிலாவோ எல்லாத்தையும் ஒன்றா சேத்தி போட்டு கலக்கணும் ஷேஃப் பானி அதாவது தேவையான அளவு தண்ணி இப்ப வந்து இங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியை அது ஊற்றி ஊற்றிக்கணும் குக்கர் தேஜ் ஆஞ்ச் பர் நல்லா மீடியம் ஃப்ளேம் ஹை ஹை வந்து இது வந்து நல்லா பண்ணணும் அப ஆஞ்சி கம் கற்கே ஸோ குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதை வந்து சார் மினிட் தக் பக்காவோ ஃபோர் மினிட்ஸ் வந்து சிம் பண்ணி வைக்கணும் நம்ம குக்கரை பாப் நிக்கல் ஜானேப்பர் அது பாப் அப்படின்னா அது ஆவியெல்லாம் ஸ்டீம் குக்கரில் வைக்கிறோம் இல்லையா ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா குக்கருக்கும் கோலோ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா ஓங்காய் பேஸ்ட் மில்லாவோ ஸோ இப்போ மற்ற மசாலாஸோட பேஸ்டெல்லாம் அது கூட சேர்த்திக்கலாம் கிச்சூரி பர் கீ ஹீங்கு ஜீரா கீனா நெய்ய ஹீங்குனா அந்த பெருங்காயம் சொல்லுவோம் இல்லையா அது அப்புறம் ஜீரகம் சாபுத் லால் மிர்ச் ஸோ ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு சவுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு பரோசே கரமா கரம் சோ யூ ஹாவ் டு பரோசே அப்படின்னா எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் கர்மாகரம் சுட சுட ஸோ இதெல்லாம் வந்து சுட்டிக்கே தின் கர்மே ஐசி கிச்சடி பனாக்கே தேக்கோ லீவ்னால இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கானேசே ஜுடி குச் அன்ய கிரியாயே பி சோச்சோம் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ற கானேசே ஜுண்டினா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கான திங்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா ஸோ இதில் வேறு என்னென்ன வேர்ப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் சில்ட்ரன் ஓகே ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் நவ் so we have come to the end of the session activity session shortly i will be uploading the next lesson also so kindly subscribe to this channel so that you can get notified thank you